Hi friends, welcome to C programming tutorial. In the video la typedef eppdi use pandrathu paakalam C program la. C program undo typedef indra or keyword nam kuduthirukanga adhu edukna or variable or data type ku nam or alias name kudukalam. For example, typedef unsigned character byte. இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அப்ரிவியேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பைட் B1 B2. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா B1 இட் இஸ் ஆஃப் டைப் அன்சைன் கேரக்டர். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு அலைஸ் நேம் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு நிக் நேம் மாதிரி. ஸோ டைப் டேஃப் எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் அண்ட் வாட் இஸ் தி அலைஸ் நேம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப் டேஃப் ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி, இதுக்குள்ளே ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எம்ப். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுமோ அங்கே நீங்கள் எம்ப் கொடுத்தாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணிக்கேன் பாருங்கள், எம்ப் ஈவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஈவன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுன்ற அவசியமே கிடையாதுங்க. பிகாஸ் இட்ஸ் அன் அலைஸ், இட்ஸ் அ அலைஸ் நேம் வந்து ஃபார் திஸ் டேட்டா டைப். ஓகே, இப்போ ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ டைப் டெஃப் நான் கொடுத்துருக்கேன் எம்ப். ஸோ நீங்கள் தைரியமாக எம்ப் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். ஸோ சப்போஸ் இந்த டைப் டெஃப் நம்ம கொடுக்கலாம், எப்படி யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணணும்னா இப்படி தான், ஸ்ட்ரக்ட் ரெக்கார்ட் ஈவன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துருக்கோம் யூஸிங் டைப் டெஃப். ஸோ நீங்கள் எம்ப் ஈவன் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ எம்ப்னா என்னன்றதை கம்பைலர் செக் பண்ணிக்கும். எம்ப்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நேம் கேட்குது, ஸோ நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் சேலரி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேட்டா டைப்புக்கு இன்னொரு நேம், ஒரு அலைஸ் நேம் கொடுக்கறதுக்காக தான் இந்த டைப் டேஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.